தமிழக முதலமைச்சர்களும் அவர்கள் பதவி காலமும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுடே பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சருக்குலாம் அவரோட பதவி காலம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 1952 ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு முதலமைச்சராக பதவி இருக்காரு. 1952 to 1954 டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 1954 பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து பதவி இருக்கிறாரு. அடுத்தது 1957 காமராஜர், 1962 காமராஜர். காமராஜரோட பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 54 to 62 இயர்ஸு, மொத்தம் 8 இயர்ஸ் வந்து பதவி ஏற்றிருக்காரு காமராஜர். 1963 பக்தவச்சலம் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை என்ட்ரி ஆகிறாரு. அப்போ தான் 1967 என்ட்ரி ஆகி 1969 ரெண்டே வருஷம் தான் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் ரெண்டாவதுக்காக கருணாநிதி வந்தார். 1969 என்ட்ரி கொடுத்தாரு கருணாநிதி. அடுத்தது நெக்ஸ்ட் பீரியட்லையும் கருணாநிதி தான் ஜெயித்தார். 1971 நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வராரு அதிமுகவில். 1977 வந்து என்ட்ரி ஆகுறாரு. திருப்பி எம்ஜிஆர் ஆச்சு தான் திருப்பி 1980 வருது. அப்புறம் அகைன் திருப்பி எம்ஜிஆர் பீடு தான் ஜெயிக்கிறாங்க 1985. திருப்பி எம்ஜிஆர் சேர்த்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்து ஜானகி ராமச்சந்திரன் வந்து 1988 வந்து 1 இயர் வந்து பதவி வைக்கிறாங்க. திருப்பி நெக்ஸ்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி வராரு. 1989 வந்து பதவி ஏற்கிறாரு. திருப்பி 1991 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து வின் பண்ணுறாங்க. முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஜானகி ராமச்சந்திரன் அப்படி யாருன்னா, முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டால் ஜானகி அம்மாள் அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெயலலிதா. ஓகேங்களா? பெண் முதலமைச்சர் 1996 வந்து கருணாநிதியை திருப்பி வராரு. அடுத்தது 2001 ஜெயலலிதா அம்மா பீடு வருது. திருப்பி அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது சின்ன பிரச்சனை, ஓ பன்னீர்செல்வம் வந்து அந்த 1 இயர் வந்து பதவி வகிக்கிறாரு. திருப்பி வந்து எலெக்ஷன் வந்துச்சு 2002 ஜெயலலிதா அம்மா வந்து திருப்பி வராங்க. திருப்பி வந்து 2006 வந்து கருணாநிதி பீடு வருது. அப்புறம் வந்து 10 வருஷமாக அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம 2011 2020 வரைக்குமே, 2021 ஸ்டார்டிங் வரைக்குமே ஏடிஎம்கே பீடு தான் வந்திருக்கு. ஒரு 4 வருஷம் வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. அவர் 2014 பன்னீர்செல்வமே வந்து ஓபிஎஸ் வந்து 1 இயர் பதவி வைக்கிறாரு. திருப்பி வந்து ஜெயலலிதா அம்மா வராங்க, 1 இயர் பதவி வைக்கிறாங்க. திருப்பி நெக்ஸ்ட் செலெக்ஷனில் வந்து ஜெய் வின் பண்ணுறாங்க. திருப்பி ஏடிஎம்கே ஆட்சி தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பதவி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இறந்துடுறாங்க ஜெயலலிதா அம்மா. திருப்பி வந்து ஓபிஎஸ் தான் வந்து பதவி வைக்கிறாரு 1 இயர் 2016. திருப்பி வந்து எடப்பாடி வந்து பழனிசாமி இபிஎஸ் வந்து 2017 2021 வரைக்கும் 4 இயர்ஸாக வந்து இருந்தார். இப்போ வந்து 2021 பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் தான், நம்ம எம்கே ஸ்டாலின் வந்து பதவி வைக்கிறாரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.